நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிங்கர் ராஜலட்சுமியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களுடைய பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இப்பெல்லாம் சாமி பாட்டு அப்படின்னு சொன்னாலே புஷ்பா படத்துல இருந்து ஐயா சாமி இந்த சாங் தான் பாடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மொழிகள்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல சமந்தாவுடைய நடிப்புல வெளியான ஓ சொல்றியா சாங் ஒரு பக்கம் ஹிட் ஆகுதுன்னா, இன்னொரு பக்கம் ராஜலட்சுமியோடைய வாய்ஸ்ல ராஷ்மிகா மந்தனாவுடைய அட்டகாசமான ஸ்டெப்பும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதையும் தாண்டி நிறைய ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இந்த சாங்கை பார்த்ததும் நானும் அந்த ஸ்டெப்பை ஒன் டைம் வச்சு ட்ரை பண்ண அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். ராஜலட்சுமியை நம்ம எல்லாருமே ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அவங்கள நம்ம சூப்பர் சிங்கர் செட்ல தான் பார்த்தோம். அதுல அவங்க பாடின கோவக்கார மச்சான் இந்த சாங் வேற லெவல்ல வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க ட்ரெண்டிங் பேராவே மாறிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய லவ் ஸ்டோரி, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ராஜலட்சுமி திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க. இவங்க பாரம்பரியமான நெசவு தொழிலாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதுவும் இப்பெல்லாம் நெசவுன்னு சொன்னாலே நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு. ஆனா இவங்களுடைய ஃபேமிலி பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கைத்தறியில தான் இருக்காங்களாம். ராஜலட்சுமிக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க. இவங்க தான் அவங்களுடைய வீட்டில் மூத்த பொண்ணு. இவங்க அம்மா தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோல் மாடலாம். ஏன்னா ராஜலட்சுமியோடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக வறுமையில வாடி இருக்காங்களாம். ஒரே ஒரு கைத்தறி நெசவு மட்டுமே நம்பி எப்படி பொண்ணை அடுத்தடுத்த லெவலில் படிக்க வைக்க முடியும்ன்ற கேள்வி வந்தப்பதான் அவங்களுடைய அம்மா, சரி நானும் வேலைக்கு போறேன்னு சொல்லி தான் இவங்க வீட்டு வேலைக்கு போயிருக்காங்க. அப்படி வீட்டு வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு கிடைச்சா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்களாம். அப்படி அந்த சாப்பாடை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுடைய குழந்தைங்களை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுவாங்களாம். சில சமயங்களில் சாப்பாடு இல்லாம கூட பட்னியாவே இருந்திருக்காங்களாம். அப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்ட சமயத்துல பொண்ணு வேலைக்கு அனுப்பணும்ட்டு நிறைய பேர் சொன்னப்போ கூட இவங்க என்ன சொல்லிருக்காங்க, இல்ல இல்ல என் பொண்ணு படிக்கணும், படிச்சு ஒரு பட்டதாரியே ஆகணும், அவ முன்னேறினா எங்களுடைய குடும்பமும் கண்டிப்பா முன்னேறும் அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா சவால் விட்டாங்களாம். இவங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கலாம் காசு இல்லையாம், அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு படிக்க காசு இல்லையாம். இவங்க அம்மா இவங்களுக்கு மேல இருக்க நிறைய பேர்கிட்ட உதவிகளும் கேட்டாங்களாம். குறிப்பா அவங்களுடைய உறவினர்கள் கிட்ட எல்லாம் உதவிகளை கேட்டாங்களாம். காசு பண்ணலாம் எதுவும் கேட்கலையாங்க. தன்னுடைய பொண்ணுக்கு புக்ஸ் இல்ல கொஞ்சம் வாங்கி தரீங்களா, அதே மாதிரி யூனிஃபார்ம் இல்ல கொஞ்சம் தைச்சு தரீங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா அப்ப யாருமே உதவி செய்ய முன் வரலையா. வறுமை, அவமானம், நிராகரிப்பு இதெல்லாம் சேர்ந்துதான் இவங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுன்ற ஒரு வெறிய கொண்டு வந்திருக்கு. என்னதான் ரொம்பவே ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் அதை வெளிக்காட்ட மாட்டாங்களாம். இப்ப பார்த்தாலும் வீட்டுல நல்லா பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியா பேசிக்கிட்டு, அந்த நேரத்துல அவங்க வீட்டை சுத்தி இருக்க நிறைய சின்ன பசங்க இவங்களுடைய வீட்டுலதான் வந்து நல்லா ஜாலியா பாட்டு பாடுவாங்களாம், நல்லா விளையாடுவாங்களாம். சோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த சமயத்துல இவங்களுக்கு 8வது படிக்கும் போதுல இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா இவங்க பக்தி பாடல்கள்லாம் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு திண்டுக்கல் பக்கத்துல அப்பனம்பட்டின்ற ஒரு கிராமம் இருக்கு, அந்த கிராமத்துல இருந்த நட்ராஜ் அப்படின்ற ஒரு கிராமிய இசைக்கலைஞர் தான் இந்த பிள்ளை நல்ல பக்தி பாடல் பாடுதே, நாட்டுப்புற மெட்டுகளை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 10 நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்தாராம். அந்த ட்ரைனிங் மூலமா நிறைய கச்சேரிகளுக்கு போயிருக்காங்க. அந்த கச்சேரிகளுக்கு போகும்போதுதான் இவங்களுடைய காதல் கணவரை பார்த்திருக்காங்க, அதாவது செந்தில் கணேசன் அவர்களை பார்த்திருக்காங்க. செந்தில் கணேசன் அவர்கள் ஆரம்பத்துல, அதாவது முதல் நாள் பார்த்ததுமே இவங்களை ரொம்பவே பிடிச்சு போச்சாங்க. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை உசு பேத்தினதுமே இவர் உடனே வந்து காதல சொல்லியிருக்காரு, அவருடைய குடும்ப சூழ்நிலைக்கு இப்ப இதெல்லாம் செட் ஆகாது, அதுவும் நம்ம கச்சேரிக்கு வந்திருக்கோம், அந்த கச்சேரியில கிடைக்கிற பணத்தை வச்சுதான் வீட்டுல ஏதாவது பண்ண முடியும், அப்படி இருக்கிற சமயத்துல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு இவங்க காதல அப்ப மறுத்திருக்காங்க. ஒரு 6 மாசம் போயிருக்கு. அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்க சரி ஓகே நமக்கு இவரு சப்போர்ட்டிவா இருப்பாரு, இவர் தான் நம்மளுடைய பில்லர், இதெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் காதலை இவங்களும் ஓகே பண்ண கிட்டத்தட்ட 4 வருஷம் ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய கச்சேரிகளுக்கு டிராவல் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஓரளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2012 மே மாசம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. நவீன் ராஜா ஒரு மகனும் நித்து அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. திரும்பவும் நிறைய மேடை கச்சேரிகளுக்கு போக 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 அப்பதான் சூப்பர் சிங்கர் 6 ஆடிஷன் அட்டன் பண்ணாங்க, செலக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, எல்லாருமே இவங்களை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து சின்ன மச்சான் சாங் பாடினாங்க, அதுவும் வேற லெவல ஹிட் ஆச்சு. இப்ப அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு. இப்ப செந்தில் கணேசன் அந்த ராஜலட்சுமி ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய குழந்தைகளை படிக்க வச்சுட்டு வராங்க. குறிப்பா அவங்களுடைய சொந்த ஊர்ல யாருக்காவது இந்த மாதிரி உதவி வேணும் அப்படின்ட்டு இவங்க அம்மா கிட்ட சொன்னாலே போதுமாங்க, அவங்க அம்மா இவங்க கிட்ட சொன்னதும் நீயே கொடுத்துருமாப்பானா அப்படின்ட்டு இவங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். கல்வி உதவியை இவங்க நாடு விட்டு நாடெல்லாம் போய் செஞ்சுட்டு வராங்க. அப்புறம் இவங்க அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்களுடைய சொந்த ஊர்ல ஒரு பெரிய வீடியும் கட்டிட்டாங்க. இவங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் பயமும் இருக்குமாங்க. அது எப்போ அப்படின்னா பாட்டு பாடும் போது மட்டும்தான் இருக்குமாம். ஏன்னா அவங்க அம்மாக்கு உடம்பு முடியல, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு காலேஜ் லீவு, அந்த
டைம்ல போய் வீட்டு வேலை இவங்க செஞ்சப்ப கூட இவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வரலையாம். ரொம்ப ஜாலியா தான் போய் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களாம். நல்லா பாடுறவங்களை பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமாம். இப்ப வரைக்கும் என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம முறைப்படி இசையை கத்துக்கலையேன்ட்டு இப்ப வரைக்கும் அவங்க ஃபீல் பண்றாங்களாம். என்னதான் இவங்களுக்கு பேரும் புகழும் வந்தாலும் சில சர்ச்சைகளையும் சிக்குனாங்க. இவங்களும் டிப்ரெஷனா இருந்திருக்காங்களாம். அந்த நேரத்துல ரொம்ப அழுவாங்களாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து சிரிப்பாங்களாம். இவங்களை நிறைய பேர் சீன் சீன் அப்படின்னு சொல்லி ட்ரோல் எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் காயங்கள்லாம் இருக்குங்க. அது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவங்க எப்பவுமே ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பேசுறாங்களாம். இவங்க பெண்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, யார்கிட்டயும் அதிகமா க்ளோஸ் ஆகாதீங்க, யாரையும் அதிகமா நம்பாதீங்க, உங்களை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க, உங்களுடைய மைனஸ் அவங்களுக்கு ஆயுதமா பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ஒரு விஷயம் இருக்கு. ஆஃப் ஸ்கிரீன்ல நிறைய காசிப்ஸ் எல்லாம் பேசுவாங்களாம் பல பேர். அந்த விஷயத்துல இருந்து நம்மளை நம்ம எப்படி காத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க பஸ்ல போகும்போதும் சரி, ஏதாவது ஒர்க் பண்றீங்க, நான் ஃப்ரீயா இருக்கேன், அதுக்காக இன்னொருத்தங்களை பத்தி பேசணும்ன்ற அவசியம் இல்லை. பேசுற இடத்துலயும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கை வச்சுக்கோங்க, நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க. அப்ப அதுக்குள்ளயும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க, தேவையில்லாத சர்ச்சையிலும் சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராஜலட்சுமி. தொடர்ந்து இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ ராஜலட்சுமி செந்தில் கணேசனுடைய ஸ்டோரியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல இருந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.